அப்போ இவங்க ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் தோன்றினார் அவர் பார்த்தார் எல்லாம் இப்படி அப்படியும் இப்படிமா கிடக்குறாங்களே இதில் வந்து இந்த பௌத்தம் சமணம் அது இது எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தேன்னு அவர் வந்து இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அவர் விரிவுபடுத்தினார் ஏற்கனவே வந்து சைவம் வைணவம்னு இருந்தது அவர் வந்து சைவம் வைணவம் சௌரம் காணபத்தியம் ஸ்காந்தம் சாக்தம் அப்படின்னு ஆறாக்கி விட்டார் சண்மதங்கள் மாதிரி ஆமாம் சண்மதம் ஆறாக்கி விட்டுட்டார் அதில் அந்த ஆறு மதங்களில் வந்து நமக்கு தெரிந்து சைவம் வைணவம் மேலோங்கி நிற்கிறது சாக்தம் இருக்கிறது ஸ்காந்தம் இருக்கிறது இந்த ஸ்காந்தம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தாண்டி வளர்ச்சி அடையலை ஏன் தமிழ்நாட்டை தாண்டி ஸ்காந்தம் வளர்ச்சி அடையலை ஆனால் புராணங்களில் கந்த புராணம்ங்கிறது முதல்ல தோன்றியது ராமாயணம் மகாபாரதத்துக்கெல்லாம் முன்னால் தோன்றியது அப்படி இருக்கையில் அது கந்தன் வளர்ச்சி அடையலை ராமபிரான் வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு முருகப்பிரான் வளர்ச்சி அடையலை அது தமிழ்நாட்டோட தான் நின்று போச்சு எங்கேயோ ஒன்று வடநாட்டில் எங்கோ ஒரு கோயில் இருக்கும் அது வந்து இந்த கணபதி விநாயகர் விழாவை கொண்டாடுற அளவுக்கு விழா கிடையாது கல்கத்தாவில் வந்து அந்த காளி விழா ஒன்று நடக்குது டெல்லியில் நடக்குது அந்த அளவுக்கு இல்லை இல்லை அந்தந்த இடத்துல அததுக்கு தனி சிறப்பு அதுபோல் முருகருக்கு வந்து ஞானபூமி ஆகிய தமிழகத்தில் தனி சிறப்பு அவர் கொண்டாடப்படுறார் அதனால் வந்து அவர் தான் தலைமை தெய்வம் அப்படிங்கிற முடிவு அது அடியார்களுடைய அன்பு மீதூரலால் சொல்கிறது ஆனால் பெருங்கடவுள் பெருந்தெய்வம்னா சிவபெருமான் தான் இல்லை அங்கேயே ஒரு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நில வகையில் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லிங்க அந்த ஐந்தனையில் முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடியது முருகன்னா இருக்கிறாரு அங்கே எங்கேயுமே சிவன் அப்படின்னு பேர் குறிப்பிடப்படலை இல்லை சிவன் அதாவது இப்போ உங்கள் ஓனர் இருக்கார உங்களை உங்களுக்கு வந்து இந்த இது இது பகுதியை பிரித்து கொடுத்துருக்காரு அதில் வேற அவர் வேற வந்து வந்து நிற்பாரா அவர் பெருங்கடவுள் அவர் அவரால் அனுப்பப்பட்டவர்கள் தானே இவர்களெல்லாம் இப்போ இந்திரன் பார்க்குற வேலையை சிவபெருமான் பார்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாமா ஓகே இந்திரனே ஒரு கடவுள்னு சொல்லியிருக்காருல்ல வேந்தான் முருக வழிபாடு தானே ரொம்ப டீப்பாக ஆரம்பத்தில் இருந்திருக்கு அதன் பிறகு தான் சிவ வழிபாடு அப்படிங்கிறத வந்ததாக சொல்கிறாங்களே அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் நீங்கள் சங்க இலக்கியங்களில் எல்லா புலவர்களும் இது கடவுள் வாழ்த்துன்னு சிவனை பற்றி தான் பாடுறாங்க ஓகே புரியுதுங்களா எல்லா கடவுள் எல்லா இதும் சிவனை பற்றி தான் பாடுறாங்க ஐயா சத்யவேல் முருகனார் வந்து எங்களுக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் அந்த வகுப்பு எடுத்தாங்க ஒவ்வொரு வருஷம் அதில் அதை பற்றியெல்லாம் தெளிவாக பாடம் நடத்தியிருக்காங்க தெளிவாக பல நூல்கள் எழுதியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் அவங்க அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பதிலை கொடுப்பாங்க அதனால் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எப்படி பார்த்தாலும் இறைவன் சிவபெருமான் அவர் தான் தலைமை கடவுள் அவர் தான் பெருங்கடவுள் இன்னும் சொல்லப்போனால் இறைவன் என்றால் சிவபெருமான் மட்டும்தான் இது என்னுடைய ஆசிரியர் ஆறுமுக அடிகளார் மறைமலை அடிகளாருடைய மாணாக்கர் என்னுடைய ஆசிரியர் ஆறுமுக அடிகளார் அவருடைய கருத்து இறைவன் என்று சொன்னால் சிவபெருமான் மட்டும்தான் வேற யாரும் இறைவனே இல்லைம்பார் அது அவருடைய உறுதிப்பாடு ஏக இறைவன் அவருடைய உறுதிப்பாடு